இந்த வீடியோவில் நம்ம 5th, 6th and 7th சம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். சிலதில் நான் க்ளூ கொடுத்துருக்கேன், யூ கேன் கம்ப்ளீட் இட். அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும், இன்னும் ரொம்ப கஷ்டமானது கிடையாது. ஸோ 5th வந்து அவங்க தெர் ஆர் 3 questions. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் cos 50 105, sin 105 அண்ட் tan 7π/12. ஸோ cos 105னா நமக்கு டேப்லர் காலமில் வேல்யூ எல்லாம் கிடையாது இல்லையா, செகண்ட் குவாட்ரன்ட் ஆங்கிள் அது. ஸோ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி ரெண்டு ஆங்கிளாக இதை பிரிச்சுக்கலாம். ஸோ cos(a+b) ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 60+45 பிரிச்சிருக்கேன். ஏன் 90+15 பிரிக்க வேண்டியது தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா 90 வேல்யூ மட்டும் தெரியும், 15 நமக்கு வேல்யூ தெரியாது. ஸோ ரெண்டுமே தெரிஞ்ச வேல்யூவாக இருக்கணும். ஏன்னா cos(a+b)னு நம்ம பிரிச்சிட்டோம்னா அதோடைய காஸ் சைன் வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் அந்த சம் நம்மளால் போட முடியும். இப்போ cos 60 cos 45 - sin 60 sin 45 எழுதிட்டோம்னா அதோ எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும் இல்லையா, அதனால் அப்படியே நம்ம எழுதி கேல்குலேட் பண்ணிக்கலாம். அதனால தான் இப்படி பிரிக்கிறோம். இந்த வேல்யூ டேபிள் தரவா இல்லைன்னு வச்சுக்கோங்க, மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. நான் இப்போவே சொல்லிட்டேன், அதான் நான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் படித்தது எல்லாம் தெரியாமல் நம்ம மேத்ஸில் ஒரு சம் போட முடியாது, அதுதான் வந்து ப்ராப்ளம் வித் மேத்ஸ். பாக்கி எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் படிக்கிறது, இப்போ நீங்கள் ஒரு லெசன் வேறு சப்ஜெக்டில் ஒரு லெசன் படிக்கும்போது அதுக்கு முன்னாடி படித்த 10 lesson தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இருக்காது. அந்த லெசனுக்கு வேண்டியது மட்டும் தெரிஞ்சால் கூட நீங்கள் படிக்கலாம். வேற மேத்ஸ் இஸ் நாட் லைக் தட். இப்போ வந்து இந்த ட்ரிக்னோமெட்ரி தெரியாமல் இனிமேல் நீங்கள் போக போக கேல்குலஸ் அதெல்லாம் நீங்கள் படிக்கவே முடியாது. ஓகேவா, ட்ரிக்னோமெட்ரி ஃபார்ம்ஸ் த பேசிக் ஃபார் மெனி அதர் சாப்டர்ஸ். அதனால் மேக் இட் அ பாயிண்ட் டு லேர்ன் ஆல் த ஃபார்முலே வெரி தரோலி இன் ட்ரிக்னோமெட்ரி. இத்தனை சம்ஸ் எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் ஃபார்முலாவில் வந்து ரொம்ப தரோவாக ஆகணுன்றதுக்காக தான். நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணும்போது தான் நீங்கள் தரோவாவீங்க இல்லையா. ஸோ இப்போ sin 105 இதே மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். நான் இது வந்து இது இப்படியே தான் விட்டுருக்கேன், உங்கள் புக்லேயும் இப்படி தான் விட்டுருக்காங்க. tan 7π/12 இதில் வந்துட்டு 7 × π = 180/12. ஸோ இது 7 × 15, அதாவது 105 தான் வருது. ஸோ tan(105)னா tan 60+45 பிரிச்சுட்டு tan(a+b) ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். tan 60 + tan 45 / 1 - tan 60 × tan 45. ஸோ √3 + 1/(1 - √3)/1, விச் மீன்ஸ் √3 + 1/(1 - √3). இது வந்து உங்கள் புக்கில் ஒருவேளை இதோட ஆன்சர் ரேஷனலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா √3 / √3 பண்ணிட்டு பண்ணணும். ஸோ நியூமரேட்டர் வில் பி √3 + 1 2, கீழே வந்து 1 - 3 - 2 வரும். ஸோ அது வந்து புக்கில் உள்ள மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வரணும்னா அந்த ரேஷனலைசேஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலதில் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலதில் பண்ணல. பட் எனக்கு எனக்கு தெரிஞ்ச இதுக்கெல்லாம் வந்து இப்படி எழுதினாலும் கூட மார்க் போடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து 6th questionல சப்டிவிஷன் 1, 2 இது ரெண்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். cos(30+x)ன்றது √3 cos(x - sin(x)/2 ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லை, அந்த cos(a+b) ஃபார்முலா தான். cos(30 cos(x - sin(30 sin(x) cos(30 and sin(30) வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 2 LCM எடுத்தால் வரது தான் அந்த ரிசல்ட், உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிற ரிசல்ட்டு. இந்த 2 LCM எடுத்தாலே வரும் பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் வந்து cos(5+θ - cos(θ)னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் நினைப்பீங்க நம்ம தான் வந்து இது ஃபார்முலாவாக நம்ம படிச்சிருக்கோமே, குவாட்ரன்ட் ரூல்ஸு வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து எழுதின ஃபார்முலா தானே இது. இதுக்கு கூட இந்த cos(a+b) மெத்தடில் ஒரு ப்ரூஃப் இருக்குது. ஸோ எந்த விதத்தில் வேணுனாலும் இதை ப்ரூவ் பண்ணலாம். யூ கேன் டீச் இட் அஸ் அ குவாட்ரன் ரூல் ஆஸ் வெல் அஸ் யூ கேன் எக்ஸ்பிளைன் இட் லைக் திஸ் ஆல்சோ. பாருங்கள், இது வந்து cos(a+b)னா cos(π cos θ - sin(π sin θ) தானே. cos(π)யோடைய வேல்யூ -1. ஸோ -1 cos θ - sin(π)யோடைய வேல்யூ 0. ஸோ 0 × sin θ அது வந்து 0 ஆகிடும். ஸோ -cos θ தான் உங்களுக்கு ஆன்சர். இந்த பையோடைய வேல்யூஸ், பைக்கு 270 எல்லாம் வேல்யூஸ் வந்து நான் ஐ வில் டேக் ஒன் வீடியோ ஃபார் இட் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் அது பேசிக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஐ திங்க் வி ஆர் எட் டு டிஸ்கஸ் த வேல்யூஸ் ஃபார் பை 3π/2, அதாவது 180, 270 and 360. தட் வி ஐ வில் டிஸ்கஸ் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ, கன்ஃபார்ம். அடுத்தது வந்து 7th question. 7th questionல வந்து sin 15 and cos 15 வந்து ரூட்ஸாக வரக்கூடிய ஒரு குவாட்ராட்டிக் இக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க உங்களுக்கு. உங்களுக்கு வந்து ரெண்டு ரூட்ஸ் கொடுத்துட்டு அதை வச்சு குவாட்ராட்டிக் இக்குவேஷன் ஃப்ரைம் பண்ணுங்கன்னா தெரியும் இல்லையா. ரூட் தெரிஞ்சால் உங்களுக்கு இக்குவேஷன் எழுத தெரியும், அப்படி தானே.
ஸோ சைன் 15 காஸ் 15 எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் யூ நோ R1 அண்ட் R2 யூ வில் பி ஏபிள் டு ஃப்ரேம் த குவாட்ராட்டிக் இல்லையா. ஸோ அதுதான் பண்ணுறேன். ஸோ சைன் 15 எப்படி பண்ணணும், 75 சொன்ன மாதிரி 45 மைனஸ் 30 75 இருந்தால் 45 ப்ளஸ் 13 போட்டு கண்டுபிடிப்போம், 15 இருந்தால் 45 மைனஸ் 13 போட்டு கண்டுபிடிப்போம். ஸோ திஸ் இஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா. ஸோ சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி போட்டால் யூ கேன் கெட் த ஆன்சர். ஃபஸ்ட்டு ரூட்டு உங்களுக்கு அது R1, காஸ் 15 தான் R2. காஸ் 15 காஸ் ஆஃப் 45 மைனஸ் 30, காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பினா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இதே வித்து இங்கே ப்ளஸ் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இப்போ R1 R2 கிடச்சது இல்லையா. இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி குவாட்ராட்டிக் இக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோம், x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஃப்ரேம் பண்ணோம். அதில் ஃப்ராக்ஷன் வராமல், ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் எழுதணும், அவ்வளோதான் அது.